அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, ஜூன் 15 ஆணி 1 இரவு. என் உள்ளத்தில் ஒளிரும் ஞாயிறே, நான் யாண்டும் உன் சந்நிதியில் இருப்பதால் எனக்கு இரவு என்பது இல்லை. உலக ஆசை என்னும் கார்மேகம் தோன்றி உன்னை என் காட்சியில் நின்று மறைத்து விடலாகாது. கார் இருளில் ஒன்றும் புலப்படுவதில்லை. தன் உடலே தனக்கு தெரிகிறது இல்லை. உடலின் நிறமும் அதில் படிந்திருக்கும் அழுக்கும் தனக்கு தெரிவதில்லை. அத்தகைய இருளிலும் தான் இருப்பதை தானே உணர்கிறான். தன்னை அறியும் ஞானச் சுடர் தெய்வத்தினிடமிருந்து வந்தது. தன்னை தனக்குத்தானே விளக்கி காட்டுதற்கு வேறு ஒரு வெளிச்சமும் வேண்டியதில்லை. தன்னை அறிதற்கு இரவு இடைஞ்சல் அல்ல. இரவு பகல் அற்ற இடத்து ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே. தாயுமானவர். இரவு. இரவு என்பது ஒரு நாளிலே இருள் சூழ்ந்த நேரம். அப்போ சிறப்பாக செயல்பட முடியாது. அதுவும் அந்த காலத்துல மின்சார வசதி இல்லாத பொழுது இரவுல செயல்பாடு குறைந்துடும். மனிதர்கள் செயலை ஒழித்து ஓய்வு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அதுதான் உடலுக்கும் இயற்கைக்கு ஒத்த நிலை. ஆனா இன்றைய சூழல இரவை பகலாக்கி கொண்டு 24 மணி நேரமும் கடை திறந்திருக்கலாம்னு அரசாங்கம் வேற அனுமதி கொடுக்கிறது. அப்படி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது சரியில்லை. ஆனா இங்கு சுவாமிஜி பழங்கால வழக்கப்படி இயற்கைக்கு ஒத்த முறைப்படி இரவுனா எப்படி இருக்கும் என்னங்கறது சொல்றார். என் உள்ளத்தில் ஒளிரும் ஞாயிறே, நான் யாண்டும் உன் சந்நிதியில் இருப்பதால் எனக்கு இரவு என்பது இல்லை. இரவுனா என்ன? இருள் சூழ்ந்த நேரம், செயல்பட முடியாத நேரம், ஓய்வு எடுத்து விட வேண்டும். இப்போ பக்தனுக்கு, ஞானிக்கு இந்த இரவு எப்படி இருக்கிறது? இறைவன் சந்நிதியில் அவன் இருக்கிறான். எப்பொழுதும் இறை உணர்வில் திளைத்து இருக்கிறான். இறைவன் சந்நிதியில் இருப்பதுனா கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி நிக்கிறது மட்டும் இல்ல, இதயத்துல இறைவனை பற்றிய உணர்வுடனே இருக்கின்றான். அது எப்படி இருக்கான்? அந்த இறைவன் எப்படி இருக்கிறார்? என் உள்ளத்தில் ஒளிரும் ஞாயிறே, என்னுடைய ஹிருதய கமலத்திலே சூரியன் போன்று நீ பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றாய். சூரியனுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டது? சுயம் பிரகாசம். வேறு எதனிடமிருந்தும் அது வெளிச்சத்தை கடன் வாங்கவில்லை. சந்திரன் சூரிய வெளிச்சத்தை கடன் வாங்கி ஒளிர்கிறது. சூரியனோ சுயமாகவே பிரகாசம் உடையது. அப்படி இறைவன் சுயமாகவே அறிவு வடிவினனாய் இருக்கின்றான். அதனால அப்படிப்பட்ட இறைவனுடைய சந்நிதியில் இருப்பதால் அந்த உண்மையான பக்தனுக்கு இரவு என்பது இல்லை. ஏன்? சூரியன் இருந்தாலே வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருந்தால் அது பகலாகி விடுகிறது. இரவு என்பது இல்லை. இது புறத்திலே நிகழக்கூடிய நிகழ்வு. அதுபோல அகத்திலே அறிவே வடிவான இறைவன் சந்நிதியில், இறைவன் பேருணர்வில் பக்தன் மூழ்கி இருப்பதால் அவனுக்கு உலக வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் இல்லை. ஆனால் இப்படி பக்தன் இறைவன் சந்நிதியிலேயே இருப்பதற்கு ஒரு தடை அவனுக்குள்ளிருந்தே கிளம்ப முடியும். அது என்ன? அறியாமை என்பதன் விளைவாக வரக்கூடிய ஆசை. என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, இதை பெற்று அனுபவிக்கணும், அது எனக்கு கிடைக்கணும், அப்ப நான் திருப்தியா இருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. அந்த குறை உணர்ச்சி இருக்கு பாருங்க, அதன் விளைவாக நம்ம ஆசைப்பட்டு பொருட்களை சேகரிக்கிறோம், உறவுகளை தேடுகிறோம், என்னெல்லாமோ பண்றோம். அதுல இன்பம்ங்கிற பேர்ல துன்பத்தை நிறைய வாங்கிக்கிறோம். இதனால ஆசை என்ன பண்ணி விடுகிறது? இறைவன் சாநித்தியத்தை மறைத்து விடுகிறது. உலக ஆசை என்னும் கார்மேகம் தோன்றி உன்னை என் காட்சியில் நின்று மறைத்து விடலாகாது. நான் இறைவனை எப்பொழுதும் தரிசித்த வண்ணம் இருந்தால், அதாவது இறைவனுடைய அறிவு பெருவெளியில் மூழ்கி திளைத்திருந்தால் எனக்கு இருளே கிடையாது. அதை விட்டு விலகி செல்லும்படி செய்வதற்கு இந்த ஆசை என்கிற மாயை ஒரு மேகம் போல வருகிறது. சூரியன் வடிவத்தில் மிக மிக பெரியது, பூமியை விட எத்தனையோ மடங்கு பெரியது, ஆனால் வெகு தொலைவில் இருக்கின்றது. இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே மேகம், கரிய மேகம் பரவுகிறது, படர்கிறது.
அந்த மேகமானது பூமியில் இருக்கக்கூடிய மனிதன் சூரியனை பார்ப்பதை தடுத்து விடுகிறது. ஏன், கண்ணை விட மேகம் பெருசு, ஆனா பூமியை விடவும் சின்னதுதான், சூரியனை விட சின்னதுதான். அது போல என்னுடைய அறியாமை இறைவனுடைய காட்சியை என் கண்ணிலிருந்து மறைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட அறியாமையும் அதன் விளைவான உலக ஆசையும் எனக்கு வேண்டாம், நான் எப்பொழுதும் உன் உணர்விலேயே இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். இந்த இரவு என்கிற கருத்தை மேலும் தொடர்கிறார், பார்ப்போம். கார் இருளில் ஒன்றும் புலப்படுவதில்லை. கார் இருள்னா கருப்பா இருக்கிற இருட்டு, மை இருட்டு, கும் இருட்டு அப்படின்னு சொல்றோம். அந்த கார் இருளில் ஒன்றும் புலப்படுவதில்லை, அது இருக்கு ஆனா கண்ணுக்கு தட்டுப்படுவதில்லை. தன் உடலே தனக்கு தெரிகிறதில்லை. வெளியில இருக்கிற சாமான விடு, உன் உடம்பே உனக்கு தெரியல, பார்த்தா தெரியல, கண்ணால பார்த்தா உடம்பு தெரியல. உடலின் நிறமும் அதில் படிந்திருக்கும் அழுக்கும் தனக்கு தெரிவதில்லை. உடல் தெரிவதில்லை, உடலின் நிறம் தெரிவதில்லை, அதில் அழுக்கோ பொருளோ தூசியோ வேறு எது இருந்தாலும் அதுவும் தெரியறதில்லை. அப்படிப்பட்ட இருளிலும் தான் இருப்பதை தானே உணர்கிறான். ஒரு அரண்மனையில ஒரு திருடன் ராத்திரியில நல்ல அமாவாசை இன்னைக்கு அரண்மனைக்குள்ள புகுந்து நகையெல்லாம் திருடிட்டு ஓடுறான். அந்த சத்தத்தை கேட்டு காவலாளிகள் அவனை தேடிக்கொண்டு துரத்தி கொண்டு வருகின்றார்கள். அப்ப இந்த திருடன் வெகு லாகவமா ஓடி ஒரு இடத்துக்குள்ள ஒளிந்து கொண்டு விட்டான். அவனுக்கு ரொம்ப பக்கம் வரையிலும் வந்துவிட்ட இந்த சேவகர்கள் கண்ணுக்கு இந்த திருடன் தென்படல. சுற்றும் முற்றும் பார்த்து விட்டு, டே இங்க காணும், வேற எங்கே தப்பிச்சு போயிட்டாண்டா, வா அந்த பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த வீரர்கள் எல்லாம் வேறொரு திசையிலே செல்கிறார்கள். இப்போ பக்கத்திலேயே ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த திருடனுக்கு அவர்கள் பேசிக்கொள்வது தெரிகிறது. அவன் சிரிக்கிறான், நான் இங்க இருக்கேன், அவங்க அங்க போறாங்க, போகட்டும் போகட்டும், அவனை ஏமாத்தத்தானு நான் நினைச்சேன்னு இவன் நினைக்கிறான். இப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு தான் இருப்பதை அறிவதற்கு எந்த வெளிச்சமும் தேவைப்படல. டார்ச் அடிச்சு நான் இருக்கேன் பாத்துக்க வேண்டியதில்லை, நான் இருக்கேன்னு எனக்கு தெரிகிறது. ஆனா அந்த காவலாளிகளுக்கோ திருடனை பார்ப்பதற்கு ஒரு ஒளி தேவைப்படுகிறது. இவனுக்கோ இரவில் கூட தன்னைத்தான் அறிவதற்கு ஒளி தேவையில்லை. அது எல்லாருக்கும் அதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. என்ன, தன்னைத்தான் அறிவதற்கு புற ஒளி எதுவும் தேவையில்லை, புற ஒளியால் உதவவும் முடியாது. மனசுக்குள்ள தியானம் பண்ணி உள்ள போய் இறைவனை பார்க்கணும்னு முயலும் பொழுது எந்த டார்ச் எடுத்துட்டு போறது? டார்ச், புறத்தில் இருக்கக்கூடிய கருவி எதுவும், கைவிளக்கு எதுவும் உபயோகம் இல்லை. அத்தகைய இருளிலும் தான் இருப்பதை தானே உணர்கிறான். அப்போ இந்த நான் இருக்கிறேன்கிற உணர்வுக்கு வேறொரு ஒளி தேவையில்லை. இப்ப சூரியனுக்கு ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு கற்பூரம் ஒரு தட்டு நிறைய வச்சு எரிச்சு அதை ஆரத்தி கட்டினா எப்படி இருக்கும்? சூரிய ஒளியில இந்த கற்பூர ஒளி மங்கி போய்விடும். அது போல நமக்கு அறிவு அது இது இருக்குன்னு நினைச்சுக்கிறோம், அதெல்லாம் கடவுளை பார்த்துறாரு. எது கடவுளை பார்க்கணும்? தன்னைத்தானே அது விளக்கிக் கொள்ளும். இறைவனுடைய சாநித்தியம் தன்னைத்தான் விளக்கிக் கொள்ளும். அப்படி தன்னை அறியும் ஞான சுடர் தெய்வத்திடமிருந்து வந்தது. இப்பவே இந்த உலக வாழ்க்கையிலேயே இறைவனை அறிவதன் முயற்சியின் தனியா எடுக்காம உலக பொருட்களை அறியும் போது கூட நமக்கு அறிவால இது இப்படிப்பட்டது, அது வேறுபட்டது, இது வேற அது வேறன்னு தெரிந்து கொள்கிறோமே. இந்த அறிவை எங்கிருந்து வந்தது? இறைவனிடமிருந்து தான் வந்தது. அது புறப்பொருளை அறிய உதவுகிறது. அத்தகைய அறிவையும் ஒதுக்கிவிட்டு தான் தன்னில் தானாக இருக்கிறான். அப்போ தனியா இருட்டில் இருக்கும் போது கூட நான் இருக்கேன் எனக்கு தெரிகிறது. அந்த நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு தான் பிரஜ்ஞானம். அது ஜோதியோ நாதமோ அல்ல, அது நான் இருக்கிறேன் என்கின்ற பிரஜ்ஞை வடிவான தேஜஸ். அது எப்படிப்பட்ட ஒளி? அறிவு ஒளி. அறிவு தான் அங்கே விளக்குவதால் அது ஒளி. மற்றபடி இந்த நம்ம இயற்கையில பார்க்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மின்னல், அக்னி, அதாவது நெருப்பு, இந்த அஞ்சுதான் இயற்கையில இருக்கக்கூடிய ஒளி. நாம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மின்சாரமும் மின்னலின் ஒரு அம்சம்தான். அப்ப இந்த அஞ்சு ஒளியை தவிர இயற்கையில ஒளி இல்லை. ஆனா இந்த ஐந்து ஒளியாலும் பார்க்க முடியாததொன்று என்னிடம் இருக்கிறது, அதுதான் நான். என்னை பார்ப்பதற்கு இந்த ஐந்து ஒளியும் அவசியம் இல்லை. இருட்டில் இருக்கும் போதும் கூட என்னை நான் அறிகிறேன். அப்போ இங்கே பார்ப்பது என்பது அறிவது. அறிவது என்பது கண்ணால் காண்பதல்ல, புத்தியினால் அறிவதும் அல்ல, தன்னைத்தான் உணர்வது. தன்னை தனக்குத்தானே விளக்கி காட்டுதற்கு
வேறு ஒரு வெளிச்சமும் வேண்டியது இல்லை. இந்த உண்மையை மக்கள் சிந்தித்து பார்க்கிறதே இல்லை. அதனால கடவுளெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, பெரியவங்க தான் கடவுளை தரிசிச்சிருக்காங்க, நமக்கு முடியாதுன்னு சொல்லி ஏதோ கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்துட்டு திருப்தியா இருந்துக்கிறோம். ஆனா உண்மையிலே உன்னை நீ அறிவதற்கு வேறொன்று தேவையில்லை, உள்ளே சென்று பார்த்தால் போதும். தன்னை அறிவதற்கு இரவு இடைஞ்சல் அல்ல. அப்போ புறச்சூழல் உதவியோ இடைஞ்சலோ அல்ல, இறைவனை தன்னுடைய உண்மை சொரூபத்தை அறிவதற்கு. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரவு பகல் அற்ற இடத்து ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே. தாய்மானவர் இறைவனை பராபரமே என்று அழைக்கிறார். இந்த உலகாக தோண்டிக் கொண்டிருப்பவனும் நீ, இந்த உலகுக்கு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பேரறிவு பொருளாக இருப்பவனும் நீ. அதுதான் இந்த பராபரம் என்கிற சொல்லுக்கு, அழகான பதத்திற்கு பொருள். பராபரமே நீ திருக்கருணை வையாய், நீ கருணை வைக்கணும், என்பால் கருணை கூற வேண்டும். எதற்கு? ஏகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய், எனக்கு யோகம் வரணும். யோகம்ங்கிறது என்ன? சேர்ந்து இருப்பது, இறைவனோடு சேர்ந்து இருப்பது, அது எனக்கு வேணும். ஆனா எப்படிப்பட்ட யோகம் சொல்ற? ஏகாந்த யோகம், தனியா இருக்கிற யோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேறு இறைவன் வேறு என்கிற வேற்றுமை உணர்ச்சியும் போய் அந்த அபேத நிலை, அத்வைத்த நிலை, அது எனக்கு சித்திக்க வேண்டும். அந்த கைவல்ய நிலையிலே நான் என்னை உணர வேண்டும். அது எப்படிப்பட்டது? இரவு பகல் அற்ற இடம். இந்த உலகுக்குள்ளே பூமியினுடைய ஆட்சிக்குள்ளே இருக்கிற வரையிலும் நமக்கு ஒளிமிகுந்த பகல் என்றும் இருள் நிறைந்த இரவு என்றும் இரண்டு பகுதிகள் ஒவ்வொரு நாளிலும் இருக்கும். ஆனா இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு மனதிற்கு அப்பாற்பட்டு சென்று விட்டால் இரவு பகல் இல்லாத பெருவெளியிலே நாம் இருப்போம். அந்த நிலையிலே இன்னொரு பொருள் இல்லாததாலே ஏகாந்த யோகமாய் தன்னில் தானாய் என்னை நான் உணர வேண்டும். இந்த நிமிஷம் நான் அப்படி இல்லைங்கிறதுனால இறைவனை வணங்கி இறை அருளை பெற்று அந்த ஏகாந்த நிலையை பெறுவேன் என்று இந்த பாடலின் மூலம் உணர்த்துகிறார் தாயுமான சுவாமிகள். இருளும் ஒளியும் இவ்வுலகை சார்ந்தவை. அவற்றை கடந்த பேரொளி, அறிவு ஒளி, ஆனந்த ஒளி, ஆனந்த ஜோதி, தேஜோமய ஆனந்தம் இறைவன். அந்த இறைவன் சந்நிதியில் நாம் எப்போதும் இருக்க இறைவனை நம்மை அருள் கூர்ந்து தன்பால் ஈர்க்கட்டும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.